இதுதான் ஒரு ஸ்பெஷல். இது வந்து காராமணி, ஊற வச்சு வேக வச்ச காராமணி. ஸோ இப்போ இன்னைக்கு கீரை பண்ண போறோம்னா, நைட்டே நீ ஊற வச்சுட்டீங்கன்னா காலையில இதை வந்து ஈஸியாக வெந்துடும். இது அலம்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி பண்ணணும். நம்ம வந்து நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அலம்ப வேண்டாம். ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த கூட்டு. இன்னைக்கு சாதத்திலையும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீரமா கீரை, கீரமா கீரை, எப்படி கீரை? நல்லா கீரைம்மா, நான் அதை சொல்லலம்மா. எப்படி கீரைன்னா கீரை என்ன வேலை, என்ன அர்த்தம்? இந்த டைலாக் வந்து எனக்கு இந்த கீரையை பார்த்தோன்னு ரொம்ப நல்லா ஞாபகம் வந்தது. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனா ஆஸ்கேம். நம்ம இந்த இன்ட்ரோ எப்படி இருந்தது? சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜாலியாக நம்ம பேசிக்கிட்டே சமைக்கலாம், அப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவோம். நான் பண்ணுற மெத்தட்லேயே இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் முளக்கீரை எடுத்திருக்கேன். ஸோ இந்த கீரையை வந்து எப்படி வந்து டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கீரையை வந்து எப்போதுமே கீரை பொறுத்த மட்டும் நம்ம வந்து நல்லா வந்து அலம்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி பண்ணணும். நம்ம வந்து நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அலம்ப வேண்டாம். அதனால் இப்போ நம்ம கீரையை வந்து முதல்ல இதை பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு நம்ம அலம்பிட்டு அப்புறம் நறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கீரையை வந்து அலம்பிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கியாச்சு. அடுத்து வந்து நமக்கு இது என்னென்ன பொருள் போடணும் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கீரைக்கு வந்து வெந்த துவரம் பருப்பு கொஞ்சோண்டு, ஏற்கனவே நம்ம சாம்பாருக்கெல்லாம் வேக வச்சோம்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன குழம்புக்கு ரெண்டு எடுத்தீங்கன்னா போகிறோம். அதுக்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல். இது வந்து காராமணி, ஊற வச்சு வேக வச்ச காராமணி. ஸோ இப்போ இன்னைக்கு கீரை பண்ண போகிறோம்னா, நைட்டே நீ ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் இதை வந்து ஈஸியாக வெந்துடும். இது வந்து நான் இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிறகு வெந்திருக்கு. ஸோ நம்ம இதையும் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அது தவிர நம்ம வந்து தேங்காய் சீரகம் மிளகு அரைச்சி விட போகிறோம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், இந்த ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனு, இதில் வந்து ஒரு ரெண்டு பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் இதுக்கு போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு மூணு மிளகாய், ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, சீரகம். இப்போ இது பெருங்காயம், நானே வீட்டில் அரைச்ச பெருங்காய பொடி. இந்த பொடியை கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் பெருங்காயத்தை தாளிச்சும் போடலாம். நான் வந்து இப்போ இதில் அரைச்சே போட்டுடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம ரெடி. இப்போ இந்த நறுக்கினை கீரையை பாத்திரத்தில் போட்டுன்ட்டேன். இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போகிறோம். ஏன்னா இது ஏற்கனவே கீரை கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டா போகிறோம். இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கீரை கொஞ்சம் வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா ஒரு முக்கால்வாசி வெந்தெடுத்து உள்ளே போயிட்டு பாருங்கள், ஃபுல்லாக போட்டோம், உள்ளே போயிட்டுக்கலாம். உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா கீரையில் வந்து ஏற்கனவே மினரல்ஸ் இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் கொள்ளும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த காராமணியை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இதோட சேர்ந்து வெந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த பருப்பையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இப்போ இந்த கீரையில் நம்ம அரைச்சதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தாளிச்சு கொட்டினா நம்மளோட கீரை கூட்டு ரெடி. நம்ம இந்த கீரையை தாளிச்சுக்கலாம். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விடுறேன். தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டு நம்ம தாளிக்கலாம். கடுகு, கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பு, இப்போ இதில் ஒரே ஒரு மிளகாய். எப்போதுமே இந்த மிளகாய் தாளிச்சோம்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த கீரையில் இந்த தாளிச்சதை கொட்டிடலாம். வா, வாசனை கம கமாங்குது தேங்காய் எண்ணெய் வாசனை. இப்போ பாருங்களேன், நம்மளோட அருமையான முளக்கீரையும் நம்ம இந்த காராமணி கொஞ்சம் பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கோம். அது ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணி பாருங்க. இந்த மெத்தடில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட்டுக்குன்னா கேரண்டி. சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கீரை. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க அவசியம். அது மாதிரி இப்போ தான் முதல் முதல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உடனே வந்துடும்.
ஒரு தடவை பண்ணீங்கன்னா போகிறோம், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா போகிறோம், ஒவ்வொரு தரையும் பண்ணணும் அவசியம் இல்லை. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இறை இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காய படாம் அது பண்ணியிருக்கேன், நானே பண்ணது தான் இது. என்னோடய வீடியோவில் கூட இருக்குது, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெங்காயம் கில்லு படாம் போட்டேன், அவ்வளோதாங்க. யம்மி லஞ்ச் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க, நல்ல காம்பினேஷனோட ஒரு லஞ்ச் தயாராகிடுச்சு.